எப்படி யூடியூப்ல பேனர் இமேஜ் ஆட் பண்றதாம் பார்க்க போறோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நீங்க வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இங்க யூடியூப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க மேல வந்து உங்களோட சேனல் ப்ரொஃபைல் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்க வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்க இப்படி ஒன்று வரும், சேனல் டேஷ்போர்ட் அப்படின்னு. இந்த இது நான் வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து தான் நான் இது பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லேஅவுட் பிராண்டிங் பேசிக் இன்ஃபோன்னு இருக்கும். இந்த இதில் நீங்கள் வந்து பேனர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பிராண்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பிராண்டிங் கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ரெண்டாவது ஆப்ஷனு இங்கே வந்து பேனர் இமேஜ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா இங்கே வந்து அப்லோடுன்னு இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே போட்டேனால நான் சும்மா நான் சேஞ்ச் பண்ணுறது எப்படி உங்களுக்கு காமிக்கணும்னு. ஸோ இங்கே வந்து டன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே டன்னுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து மேலே வந்து பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும், அந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் இது சேவ் ஆகிடும் பாருங்கள். யூடியூப்க்கு நான் போகிறேன், சேவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து சேனல் ட்ரெய்லர் ஆட் பண்ணோன்னா இங்கே வந்து சேனல் ட்ரெய்லர் அப்படின்னு இருக்கும். லே அவுட் போனீங்கன்னா இங்கே வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா வந்தீங்க சர்ச் பண்ணி நீங்கள் அதை சேனல் ட்ரெய்லராக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.